वेलकम टू बायोलॉजी ईसी चैनल उम्मीद अनवे फर्स्ट ऑफ ऑल थैंक्स फॉर सब्सक्राइब माय चैनल सो पीजीटीआरपी बॉटनिक सेल बायोलॉजी और सब क्वेश्चन को सेल बायोलॉजी अनाटॉमी सो अद मतलब प्लांट फिजियोलॉजी कवर आई वर्ष और सब क्वेश्चन तरह सो नाम अनेक पाकपो टापिक वो सेल साइकिल्स पाकपो सेल साइकिल्स फोर स्टेजेस जी वन एस जी टू एम इतना वो करेक्टान सीक्वेंस अब जी वन पर सिंथेसिस ऑफ द एमआरएनए आरएनए टीआरएनए आरएनए उपर जी वन एस स्पेस रेप्लिकेशन ऑफ द डीएनए जी टू माइटोकॉन्ड्रिया क्लोरोप्लास्ट वो डिवाइड आगुद एम स्पेस कैरियोकाइनेसिस न्यूक्लियस डिवाइड आगुद ओके नालु स्टेजेस ओके मारे प्रोपेस मेटापेस अनापेस ट्यूलापेस शॉर्ट फॉर्म दा कोडुत्तिरुक्केन सो इदेल्लामे वंदु इंगे नडक्कुदा एम पेसल नडक्कुदु अदे मारे साइटोकाइनिन्स साइटोकाइनिन्स साइटोप्लाज्म डिवाइड आगुरदु एदुल नडक्कुदा इंद एम पेसल नडक्कुदु ओकेला सो इंद निगल्ची यार कंडुपिडिचा हेवर्ड अंड फिल्क अप्पडिंगरवंग 1953 ला फोर स्टेजेस ऑफ द सेल डिविजन कंडुपिडिचिरुक्कांग ओकेला नेक्स्ट पारुंग ए माइटोसिस यार कंडुपिडिचाना रॉबर्ट रिमार्क प्राइमरी सेल वॉल लिग्निन्स सेकेंडरी सेल वॉल पड़ना सूबरिन्स कैरियोक्लोरोसिस अभी कैपिटार यार मोर ओके हाइब्रिड लिमिट नार्मल सोमैटिक सेल्स वो डिविशन आई अदक डेत्तु कैरियो हाइब्रिड लिमिट अभी ओके नेक्स्ट पाते रोम मुख्य क्वेश्चन साइनाप्टेमियल कॉम्प्लेक्स अदा क्रोमोसोम्स वो फ्यूशन आद सेल डिविशन सो वो साइनाप्टेमियल कॉम्प्लेक्स मोसस कैपिटार कयास्मा एक्स शेप्ड वो क्रॉसिंग ओवर और निकल्ची कैपिटर वो जैनसन्स न्यूक्लियस पर इंटरस्पेस क्लियर पाकल स्पेरिकल शेपा சில இடங்கள்ல வந்து நியூக்ளியஸ் கிடையாது சில செல்களில் ரெண்டே ரெண்டு இடம் தான் எஸ்பெஷலி மெச்சூர் போலன் சீப் டியூப் இன் பிளான்ட்டில் அதே மாதிரி வந்து அனிமல்ஸில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் அது மெச்சூர் முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்கள்லாம் இல்லை ஓகேங்களா இப்போ நியூக்ளியஸ் வந்து மோனோ நியூக்ளியேட்டு பை நியூக்ளியேட்லாம் இருக்குது அதுமாதிரி பாரமிசத்தில் பார்த்தீங்கன்னா பை நியூக்ளியேட் கொடுத்துக்கிறாங்க மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்குது மெகா நியூக்ளியஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதேமாதிரி பை நியூக்ளியேட்ஸ் அதிகமாக இதில் இருக்குன்னா பக்சினியா ஃபங்கையில் வந்து இருக்குது மல்டி நியூக்ளியஸ் இருக்குது நிறையா நியூக்ளியஸ் இருக்குது ஃபியூஷன் ஆகிருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா சின்சைட்டியம்ங்கிறாங்க சின்சைட்டியம் ஸோ அதே மாதிரி ரிபீட்டட் நியூக்ளியஸ் டிவிஷன் நடந்து சைட்டோபிளசம் டிவைட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது பேர் சீனோசைட்ஸ் அப்போ பாருங்கள் நியூக்ளியஸ் டிவிஷன் நடக்குது சைட்டோபிளசம் டிவைட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சீனோசைட்ஸ் ஆகிறாங்க எக்ஸாம்பிள் ரைசோபோஸ் அண்ட் வவுச்சேரியா அப்படிங்கிற ஒரு ஆள்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ரைசோபோஸ்கிற ஃபங்கை ஓகேங்களா அப்போ வால் இல்லாமல் இருக்குது பாருங்கள் அது வந்து ஸ்லைம் மோல்ஸுங்கிறாங்க நியூக்ளி ஃபஸ்ட் டிஸ்கிரைப்டு லைட் மைக்ரோஸ்கோப் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர் மாசஸ் அன்னோன் அது வந்து சொல்கிறாங்கன்னா அதாவது சைட்டோபிளாசமும் நியூக்ளியர் மாசஸும் இருக்குல்ல அது ரெண்டுமே வந்து ரெண்டுமே ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்லி அது என்ன சொல்கிறாங்க நியூக்ளியர் பிளாஸ்மாங்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் கேரியோ பிளாஸ்மிட்ஸ் இண்டெக்ஸ்ங்கிறாங்க என்பிஆர் கேப்பின்னு என்னென்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லை சைட்டோபிளாசமும் ஃபங்க்ஷன் பண்ணுது சைட்டோபிளாஸ்மும் டிவைட் ஆகுதான் நியூக்ளியஸும் சேர்ந்து டிவைட் ஆகுதுன்னு சொல்லி அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அதான் சொல்கிறாங்க நியூக்ளியோ பிளாஸ்மிக் ஆர் கேரியோ பிளாஸ்மிக் இண்டெக்ஸ் ஆர் என்பிஆர் கேப்பிங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து போகிறாங்க என்பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் வால்யூம் ஆஃப் த செல்ஸ் ஆர் வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ்ங்கிறது இது வந்து ஒரு ஃபார்முலா ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்கலாம் ஓகேங்களா ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள் வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் பை வால்யூம் ஆஃப் த சைட்டோபிளாஸ்ங்கிற ஃபார்முலா தான் இப்போ நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளாக இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ப்ரோட்டீன் 70% டிஎன்ஏ 20% ஆர்என்ஏ 5% லிப்பிட்ஸ் 3% அண்ட் அதர்ஸ் 2% அப்போ நியூக்ளியர்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரன்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸு அவுட்டர் மெம்பர்னால தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருப்பாங்க அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரெண்டு இருக்குது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த நியூக்ளியர் ஸ்போர்ஸ் பற்றிலாம் இருக்குது எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னு ஒரு நியூக்ளியஸில் 1000-10,000 ஃபோர்ஸ் இருக்கான் ஓகேங்களா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஓகேங்களா இந்த நியூக்ளியர் மெம்பரன்ஸ் ஆல்சோ ஃபார்ம் அவுட் பாக்கெட் டு ஃபார்ம் ப்ளப்ஸ் ப்ளப்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த மெம்பரன்ஸில் வந்து ஒரு சின்ன சின்ன பாக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் ப்ளப்ஸ் ஆர் வெசிக்கல்ஸுங்கிறாங்க அதை டோட்டலாக என்ன சொல்கிறாங்க அந்த ப்ராசஸ் ஃப்ளப்ஃபிங் ஃப்ளப்ஃபிங்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஃப்ளிப்பிங்ஸ் ஆர் ஃப்ளப்ஃபிங்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள்
இதை யாருக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண அப்படின்னா சலைவரி கிளான்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நியூக்ளியஸை ட்ரோசோபில்லாவில் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிஸ்கவரி அப்போ எதில் கண்டுபிடிச்சிங்கன்னா சலைவரி கிளான்ஸ் ஆஃப் த ட்ரோசோபில்லா. அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பை கே அப்படிங்கிறவர் வந்து 1955 வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து அந்த எச்சில் கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு பூச்சியோட எச்சில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, நியூக்ளியோ பிளாசம் பார்த்தீங்கன்னா உள்ளருக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா MN+MG அப்படிங்கிற ஒரு அயன்ஸ் வந்துருக்கு. அது மாதிரி த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் நியூக்ளியோ பிளாஸ்மா அப்படிங்கிறது. நியூக்ளியோ பிளாஸ்ங்கிறது த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சரு, அதில் மெட்டல்ஸ்லாம் இருக்குது, அது MN+MGங்கிற ஒரு மாதிரி கொஸ்டின்ஸு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்டோன்ஸு இதெல்லாம் இருக்குது, ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன்ஸு, அது வந்து எங்கே வந்து ஆக்குஃபை இருக்குன்னா மேஜர் குரூப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, எந்த ஆங்கிள்னு பாருங்கள், 30°C 30°. ஓகேங்களா, இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ரிச், அதில் பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டே ரெண்டு மேஜர் ப்ரோட்டீன்ஸ்லாம் லைசின் அண்ட் அர்ஜினின்ஸுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து அமினோ ஆசிட், லைசின்ஸ் அர்ஜினுங்கிற அமினோ ஆசிட், ஆடா அண்டு அலைன்ஸ் குரோமோட்டின்ஸ் ஃபைபர்ஸ் அது கம்போஸ்ட் லீனியர் ஸ்பெரிக்கல் இஸ் கால்டு வி பாடிஸ் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அதை யார் கண்டுபிடிச்சேன்னா அடா அண்டு ஒலின்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து கான்போன்ஸ் அண்டு தைமோஸ் தாமஸ் அப்படிங்கிற என்ன பண்ணிடுறாங்க, தாமஸ் அப்படிங்கிற ஒரு கான்போக்கும் ஈச் நியூக்ளியர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஹிஸ்டோன்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கிற சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 8 ஹிஸ்டோன்ஸ் தான், இது மாதிரி H2A, H2B, H3, H4 2 காப்பீஸ் என்னது ஆக்டோமர்ஸ் அப்படின்னு 8 ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, அடுத்து ரைபோசோம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரைபோசோம் யூனிட் ஃபார்ம்டாக ஜாயின்ட் டுகெதர் போய் தின் பிளமன்ஸ் இருந்தது நியூக்ளியோ நீமாங்கிற நியூக்ளியோ நீமா அப்படின்னா என்னென்னா ரைபோசோமோட பிளமண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நியூக்ளியோ லோமா. ஓகேங்களா, நியூக்ளியோலஸ் வந்து யாருக்கு, நியூக்ளியோலஸோட வேலை என்னென்னா மோர் டி ஆர்என்ஏ இருக்குது, அதில் அது என்ன பண்ணுது ரைபோசோமை ஃபார்ம் பண்ணுது. நியூக்ளியோலஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் டிஎன்ஏ, அது என்ன பண்ணுது ஃபங்க்ஷன் ஆஃப் சிந்தி சேர்த்து ரைபோசோமில் ஆர்என்ஏ ஃபங்க்ஷன் பண்ணுதான். நியூக்ளியஸ் உள்ளறக்கே டிஎன்ஏ இருக்குங்க, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 6 நியூக்ளியோசோம் இருந்தால் அது பேர் சொல்லினாயிடு, ஈச் நியூக்ளியோசோம்ஸ் வந்து ஆக்டோமோஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஹெமர்லிங்ஸ் 1953 வந்து பெர்ஃபார்ம் த கிராஃப்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அசிட்டோப்ளோரியா யூனிசுலர் கிரீன் ஆல்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் நியூக்ளியஸ் அஸ் ஏ வெசிகல் ஆஃப் த ஹெரிடிட்டி அப்படிங்கிறது வந்து ஆல்பர்ட் கொல்லிகர்னு சொல்லியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் எட்வர்டு ஸ்ட்ராஸ்பர்க்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இந்த வெய்ஸ்மென்ஸ் தெரிய யார் கொண்டு வந்தானா, அகஸ்ட் வெய்ஸ்மென்ஸ் அப்படிங்கிற கொண்டு வந்துருக்காரு. ஹெட்ரிக் வான் பெனாட்டியன்ஸ்ங்கிறது ஃபியூஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் சொல்லி, நியூக்ளியஸ் தான் வந்து ஃபியூஷன் ஆகுதுங்கிறாரு பெர்டிலைசேஷனில். அடுத்தது பாருங்கள் போரிங்கிறது சிஆர்ஜினில் கண்டுபிடிச்சிருக்காரு நியூக்ளியஸ் ஃபியூஷனை 1899 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நியூக்ளியஸ் வந்து டிட்டர்மின் த கேரக்டர்ஸ் ஹேமர்லிங் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. அசிட்டப்ளோரியாங்கிறது ஒன்றத்தை மெரைன் ஆல்கே. பிரிக் அண்டு கிங் அப்படிங்கிறவங்க செல் ஃப்ரம் ஃப்ராக், அப்போ ஃப்ராக்கில் வந்து செல்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த நியூக்ளியஸை ராணா பைபன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக். குரோமோசோம்ஸ் வந்து ஹோல்ம்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற வந்து போலன் மதர் செல்ஸ் ஆஃப் ட்ராடு ஸ்கேண்டியா அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்ட்ராஸ்பர்க்ங்கிற வந்து த்ரெட்லைக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் டூரிங் த செல் டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்காரு குரோமோசோம்ஸை. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க திவர் கால்டு குரோமோசோம்ங்கிறத யாருன்னு சொன்னால் யார் சொன்னால் வால்டேயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கார்மீன்ஸ் இஸ் எ டை, அது எதுன்னு எடுக்கிறேன்னா காக்ரியல்ஸ் இன்செக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெமட்டோசைலின்ஸ் அப்படிங்கிறது நம்ம டை தான். எக்ஸ்ட்ராக்டட் வந்து ஹார்ட் வுட், அதாவது இன்னர் வுட் ஆஃப் த பிளான்ட் அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கார்மைன்ஸ் அண்டு ஹெமட்டோசைலின்ஸ் ஆர்சோனோசியா செலக்டிவ் ஸ்டெயின்ஸ், அது எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா நியூக்ளியஸும் குரோமோசோம்ஸும் யூஸ் ஆகுது, ஒன் ஆஃப் த ஸ்டெயின். ஓகேங்களா, அடுத்து பாலிமோ வைரஸ் அப்படின்றதுல இது வந்து ரிங் ஷேப்பாக. அதுக்கு அடுத்து இந்த பிளான்ட்டில் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எதில் இருக்குன்னா ஹாப்ளோபாப்போஸ் கிராசிலஸ் கிரேசிலிஸ் அதே மாதிரி பிராங்கி ஹோம்ஸ் அண்டு லீனரி போலா அப்படிங்கிற பிளான்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, இதில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டிப்ளாய்டு கண்டிஷனில் 4 இருக்குது. ஓகேங்களா, ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் இந்த ஸ்மாலஸ்ட் குரோமோசோம்ஸ் போத் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி, என்ன ஃபேமிலியில் உள்ள பிளான்ட்டில் சார் ரொம்ப குரோமோசோம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரேசி, இது வந்து கம்போசிட்டி அப்படிங்கிறாங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த குரோமோசோம்ஸ் எதுனா 2N 120 62, அதாவது ஓபி பிளாஸம்பாங்க பாலிப்ளாய்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பாலிப்ளாய்டு கண்டிஷனில் வந்து என்னது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஓபி பிளாஸம் ஒரு டெல்டோபைட்ஸ். ஓகேங்களா, அப்போ பாலிப்ளாய்டுங்கிறது என்ன பாருங்கள் சிங்கிள் மெம்பர் கொடுத்தேன் சிங்கிள் 631 ஓபி பிளாஸம் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பாலிப்ளாய்டுலேருந்து யார் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சா பாலிப்ளாய்டுங்கிறத லெட்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1600 குரோமோசோம்ஸ் உள்ள வந்து புரோட்டோசோவில் வந்து ஆளுரா ஆளு கேந்தா அது மாதிரி ட்ரையோ மிக்சஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுன்னா ஏ பிளாக்ஸ்லி டக்டூரா ஸ்டாமனிவரில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ அண்ட் த பார்லி அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆட்டோ பாலிபிளாடி டூ கிராஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரை சோ மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்லியும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹியூமன் பீயிங்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, டாட்டோரா ஸ்ட்ராமோனியம்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆட்டோ பாலிபிளாடி வந்து டூ கிராஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ராபன பிராசிக்காங்கிறது முள்ளங்கியும் முட்டை கோசம் சேர்ந்தது தான். இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா கார்பன் சங்கோ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்மாலஸ்ட் குரோமோசோம், அதாவது சின்னமாக உள்ள குரோமோசோம் வந்து எதில் இருக்குன்னா ஃபங்கையிலையும் பேர்ட்ஸ்லையும் தான் இருக்குது, 0.25 மியூங்க. ஓகேங்களா, அது மாதிரி லாங்கஸ்ட் குரோமோசோம் என்னென்னா கோதுமையில் இருக்காங்க, ட்ரிட்டிகம் 30 மியூ. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து ஷேப் விகன்சி, இப்போ குரோமோசோமோட ஷேப் மாறி மாறி வருதுல, அது எதில் பார்க்கலாம்னா அனபேஸில் வந்து பார்க்கலாம். மோனோசென்ட்ரிக் பிளான்ஸ் லூசுலா ஸ்பைரோகைரா, ஏ நியூ சென்ட்ரமியர் மே அப்பியரான் குரோமோசோம்ஸ்னா நியூ சென்ட்ரமியர் ஜியாமியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மைட்டாசிஸ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா டபிள்யூ ஃப்ளெமிங், தாவரவிய மைட்டாசிஸ் ஸ்ட்ராஸ்பர்க் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏன் காயில்டு குரோமோசோம்ஸ் கண்டுபிடிச்சது வந்து வெய்ஜிடோஸ்கி. டெபிசியன்ஸ் ஆஃப் செக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, குரோமோசோம்ஸ் ஃபைவ்ல வந்து ஹியூமன் பீங்கில் இந்த நிகழ்ச்சி நடக்குதான், அதாவது டெபிசியன்சி டூப்ளிகேஷன்லாம் நடக்குதுங்களா. ஸோ அதாவது குரோமோசோமல் ஆப்பரேஷன்ஸ் வாங்க. ஸோ அதே மாதிரி குரோமோட்டோனிமா மாடல்ஸ் வந்து கான்பர்க்ஸ் அண்டு தாமஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெட்ரோ குரோமோட்டின் நியூ குரோமோட்டின்லாம் பற்றி யார் சொன்னால் ஹெய்ட்ஸ், இமெயில் ஹெய்ட்ஸ் அப்படிங்கிறாரு. செக்ஸ் குரோமோசோம் பற்றி சொன்னது மெக்ளூம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பர் நியூமரி குரோமோசோம்னு ஒரு பேர், அசஸ்ரி குரோமோசோம்ஸ் ஆர் பி குரோமோசோம்ஸ். பாலிட்டல் குரோமோசோம்ஸ் வந்து பால் பியானிங் கண்டுபிடிச்சிருக்காரு. டேர்ம் கொடுத்த வந்து ஹொல்லர். ட்ரோசப்ளில் கண்டுபிடிச்சது வந்து பெயிண்டர். அதே மாதிரி லேம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஃப்ளெமிங். டேர்ம் கொடுத்தவர் வந்து ரக்கட் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் மேலும் மேலும் வீடியோக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.